ஹாய், வெல்கம் டு பிபிள்ஸ் சேனல். இப்போ நம்ம மதுரையில் இருக்கோம். இப்போ மதுரையில் வந்து மல்லிகைப்பூ ஃபேமஸ். இப்போ மல்லிகைப்பூ இட்லியும் ஃபேமஸ் இங்கே. இப்போ அது எங்கே கிடைக்குன்னு கேட்டாக்க, நம்ம பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க அண்ணா நகரில் அந்த இட்லி கடை, கடை பெரிய அந்த இட்லி கடை தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், வாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் உள்ளே வந்திருக்கோம். இப்போ இட்லி ஆர்டரும் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ இட்லியை நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஹோட்டல்லையும் வந்து தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, தக்காளி சட்னி இருக்கும். இங்கே வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குடமிளகா சட்னின்னு வச்சுருக்காங்க. அந்த இட்லிக்கும் அந்த குடமிளகா சட்னிக்கும் செமையான காம்பினேஷன். அது வந்து என்னன்னாக்கா சொல்ல வார்த்தையே இல்லை. அதே போல் இந்த மல்லி சட்னி சூப்பராக இருக்குது, கிளாஸாக இருக்குது, கிளாஸாக இருக்குது. இப்போ அடுத்து என்னென்னா, இங்கே வந்து ஸ்பெஷல் என்ன சொன்னாங்கன்னா கீ இட்லி பொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துருச்சு, இதுதான் கீ பொடி இட்லி. சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த இட்லியும் அதோட நெய் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த இட்லி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. அதோட இந்த சட்னி, அது ஸ்பெசிஃபிக்காக குடமிளகா சட்னி, இங்கே ஸ்பெசிஃபிக்காக குடமிளகா சட்னி வச்சுருக்காங்க, சான்ஸே இல்லைங்க. இப்போ அந்த இட்லி கடையில் வந்து மல்லிகைப்பூ இட்லியும் சாப்பிட்டாச்சு, அடுத்து கீ பொடி இட்லியும் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வேறு என்ன ஸ்பெஷல் என்னன்னு கேட்டேன், இங்கே பால் பொங்கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதாங்க அந்த பால் பொங்கல். இதில் வந்து என்ன விசேஷம்னாக்கா, மற்ற ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டலுக்கு என்னென்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பால் பொங்கல்ன்றதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பால் பொங்கல், அந்த முந்திரி பருப்போட மேலே அது பார்க்கும்போதே சாப்பிடணும் ஒரு ஆசையை தூண்டுது. அந்த பால், நெய், அந்த முந்திரி பருப்பு, அது அப்படியே சேர்த்து அந்த ரைஸோடு சேர்த்து அந்த பொங்கலோடு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு மிக பிரமாதங்க. அந்த இட்லி கடை, கடை பேரே அந்த இட்லி கடை. அந்த இட்லி கடையில் மேனேஜர் இருக்கார். வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சச்சின் குமார் சார். சச்சின், இப்போ இந்த கடை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? கடை ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம், 3 இயர்ஸ் சார். இட்லியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. உங்கள் இதில் எப்போ என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது? மாட்டு பார்த்தோன்னா இட்லி, பொடி இட்லி, இட்லி, சில்லி இட்லி, பெப்பர் இட்லி, ரவா தோசா, பட்டர் மசாலா தோசா, பன்னீர் மசாலா தோசா, சில்லி இட்லி, சோலா பொடி, பட்டர் நான், பிளைன் நான், நார்த் இண்டியன் எல்லாமே நம்ம தேவை. நார்த் இண்டியன் இப்போ கடை காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? காலையில் நமக்கு 7 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகும். 7 மணி, 7 மணிக்கு நைட்டு டூ நைட்டு 11 மணிக்கு இருக்குது. 11 மணி. இப்போ வந்து அந்த பால் பொங்கல் சொல்லினீங்களே, அது நைட்டு கூட நைட்டு கூட கிடைக்குமா உங்களுக்கு? எனி டைம் எப்போ வேணால் கிடைக்கும் சார். எனி டைம் எப்போ வேணாலும் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. அதே போல் ஒரு மதியானம் வந்தால் கூட இங்கே இட்லி கிடைக்குமா? ஆமாம், எனி டைம் காலை 7 மணி டு நைட்டு 11 மணிக்கு இட்லி கிடைக்கும். இட்லி கிடைக்கும். ஆமாம், அதான் ஆனால் கடைப்பேரே இட்லி கடை தான். இட்லி கடை, இட்லி கடை வச்சுருக்கோம். ரைட், ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா அந்த இட்லி கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகரில் உள்ள தியேட்டர் சினி பிரியா மினி பிரியா தியேட்டர் பக்கத்தில் இந்த எஸ்பிஐ ஏடிஎம் ஆப்போசிட்ல இருக்குது. Thank you.
ஹாய், ஹலோ, வெல்கம் டு பீப்புள்ஸ் சேனல்ஸ் வியூவர். ஸோ மதுரை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா வகை வகையாக சமைச்சு மணக்க மணக்க சாப்பிட்ற ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு வெரைட்டியான ஃபுட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு இருக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இடியாப்பம். ஸோ அந்த இடியாப்பத்துக்கு பார்த்தோம்னா மதுரையில் நிறைய இடங்களில் நிறைய ஃபேமஸான இடியாப்ப கடையெல்லாம் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கீழே வெளி வீதியில் இருக்கிற தேவிகா அக்கா பர்மா இடியாப்ப கடை. அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரையில் நம்ம கீழே வெளி வீதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து அந்த மிஷினரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த மிஷினரி ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம தேவிகா அக்காவோட பர்மா இடியாப்ப கடை. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே வந்துடும். இந்த கடை வந்து பார்த்தோம்னா நிறைய இடியாப்ப கடைகள் இருந்தாலும் இந்த கடையில் வந்து ரொம்ப பழமையான ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு பர்மா பேஸ்டு ஒரு இடியாப்ப ரெசிபிஸுங்கிறது கிடையாது. இடியாப்பம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய அதாவது பண்டைய பாரம்பரியத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிகண்டுகள் அதிலெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த இடி என்றால் அந்த அரிசியிலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு மாவு என்றும் ஆப்பம் அப்படின்னாக்கா ஆவியில் வச்சு வேக வைக்கிறது. ஸோ அப்படின்னு அதில் வந்து காணப்படுது. ஸோ இடியாப்பம் அப்படின்னாலே அது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய உணவு முறையாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இடியாப்பம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களையும் கடல் கடந்த ஒரு உணவு முறையாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு உணவு அப்படின்னா நம்ம இடியாப்பத்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ வாங்க அந்த கடையில் என்னென்ன இடியாப்பம் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, அதோட சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மேடம். இடியாப்பம் கடை வணக்கம். சின்ன பிள்ளைலேருந்து வச்சுருக்கோம் சார். நாங்கள் சின்ன 40 வருஷம் இருக்கும் சார். பிளாட்பாத்தில் ஒரு 15 வருஷம் வச்சுருந்தோம். இப்போ கடை பிடிச்சி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம். ஆமாம். ஸோ உங்கள் கடையோட பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நிறைய பர்மா கடை இடியாப்ப கடைகள் இருக்குது. ஸோ மதுரை அப்படின்னாலே பர்மா இடியாப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் கடையோட ஸ்பெஷல் என்ன, என்னென்ன வெரைட்டி இருக்குது? ஸ்பெஷல் ராகி இடியாப்பம், ரைஸ் இடியாப்பம், இந்த குதிரை வழி இதெல்லாம் சேர்ந்த இடியாப்பம் இருக்குது. நல்லா இருக்கும் சார். இடியாப்பனால எந்த ட்ரபிளும் வராது. மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. வெளியூர் மக்களும் வர்றாங்க, வெளிநாட்டு மக்களும் வர்றாங்க. ரொம்ப பிடிச்சு போச்சு பர்மா இடியாப்பம்னு. ஒரு நாங்களாம் ஏதாவது ஒரு நேம் வரும் வச்சோம். நாங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பர்மா தான். அதனால் நம்ம ஊர் பேரே ஒப்பம்னு வச்சோம். அது நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு. டேஸ்ட் அந்த 40 வருஷம் உள்ள டேஸ்ட்டு அப்படியே இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. பொதுவாக அந்த இடியாப்பம் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு ரெசிபிஸ், அதாவது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்க. அரிசி தான் சார், பியூர் அரிசி. பச்சரிசி புழுங்கரிசி கொஞ்சம் கலப்போம் இந்த சாஃப்ட்னஸ்க்காக. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அதை அரைச்சி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு பண்ணலாம், வறுத்தும் பண்ணலாம். நாங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு பண்ணுவோம், நிறைய பண்ணுறோம்ல, அதனால சுடுதண்ணி ஊற்றி பண்ணுவோம், கொஞ்சம்னா வறுத்து பண்ணுவோம். இப்போ அந்த இடியாப்பம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் என்னென்ன கொடுக்குறீங்க? சைட் டிஷ் தேங்காய் பால், அதில் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு பால், ஜீனி, தேங்காய் பூவு. இந்த இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் கிரேவி, அது எல்லா காய்கறியும் போட்டு அவிச்சு அரைச்சி தாளிச்சு. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடியாப்பத்தோட ப்ரைஸ் அப்படின்னா விலை 3 பீஸ் வச்சு பால் ஊற்றி கொடுத்தோம்னா 30 ரூபா. ஆமாம் ஆமாம், கிரேவிக்கும் அதே 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 தான். இப்போ பார்த்தோன்னா இந்த இடியாப்பம் அப்படின்னாலே பார்த்தோன்னாக்கா சிக்கலான இடியாப்பம் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சிக்கலான இடியாப்பம் வந்து நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக தான் இருக்குது. ஸோ இடியாப்பம் அப்படின்னாக்கா இட்லிக்கு அடுத்தபடியான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு உணவாக தான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இது வந்து எல்லாருக்கும் விரும்பப்படுற ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த பர்மா இடியாப்பம் கடை அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னாக்கா ராகியில் உள்ள இடியாப்பம், அப்புறம் அரிசியில் இருக்கிற இடியாப்பம், ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம கேரளா அப்படின்னு எடுத்துக்கணுனாக்கா கேரளா இடியாப்பம் முட்டைக்கறி, இடியாப்பம் கடலைக்கறி, ஸோ இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே இந்த பர்மா இடியாப்ப கடையில் என்ன இருக்குது சைட் டிஷ் அப்படின்னாக்கா தேங்காய் பால் சர்க்கரை கலந்த ஒரு சைட் டிஷ்ஷும், இல்லை நாங்கள் ஸ்வீட்டு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ண ஒரு கார கிரேவியும் இங்கே வந்து இருக்குது. ஸோ இடியாப்பம் அப்படின்னா நமக்கு வந்து நினைவுக்கு வர்றது நம்மளோட தமிழர் உணவான இந்த பர்மா இடியாப்ப கடை அப்படின்றது இங்கே மதுரையில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேவியாக்கா பர்மா இடியாப்ப கடை, ஸோ அது வந்து பார்த்தோம்னா மதுரையில், ஸோ இதுக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் ரசிகர் கூட்டம் அப்படின்னாக்கா நாம் எந்த ஒரு உணவை நாம் திரும்ப திரும்ப அதே இதை நம்ம அடுத்த முறையும் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிதோ அது எல்லாமே வந்து அவர்களுக்கு பிடித்தமான ஒரு உணவாக மாறிவிடுகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் இருக்கார், கேட்டுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் சேதுபதி. சரிங்க சார், இந்த பர்மா இடியாப்ப கடை இந்த
கடையில் இங்கே எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க? நான் குறைந்த ஒரு 10 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே வந்து சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் முதியோர் வரைக்கும் இந்த உணவு வந்து பொருத்தமானது. அதுக்காக நாங்கள் வந்து விரும்பி நான் வந்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்னாலும் வந்து இங்கே வந்து சாப்பிடுங்கிற விருப்பத்தில் வர்றேன். கடையோட டேஸ்ட் பற்றி சொல்லுங்கள். டேஸ்ட்டு என்றைக்குமே குறையாது. அன்னைக்கு ஏதோ டேஸ்ட்டு, இன்னைக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டு மாறவே மாறாது. பொதுவாக நீங்கள் வந்து நார்மலாக எத்தனை இடியாப்பம் சாப்பிடுங்க? ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிட்டோம், 30 ரூபாய்க்கு சாப்பிட்டா எனக்கு போதுமானது. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் என்று மாறி வரும் இந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப நம் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாக, அதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவாக நூடுல்ஸை விட உயர்வான ஒரு உணவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமேலையும் வந்து இடியாப்பத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கனாக்கா நம்ம கீழே வெளி வீதியில் இருக்கிற மிஷினரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தேவி அக்கா இடியாப்ப கடை. ஸோ நீங்கள் வந்து ஒரு முறை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ மதுரை வந்தாலும் இடியாப்பம் அப்படின்னா உங்களுக்கு பர்மா இடியாப்ப கடை மட்டும்தான் ஞாபகம் வரும்.